ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நல்ல எண்ணங்களோட செயல்படணும், அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது வந்துட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அதாவது உங்கள் உடன் பிறந்த அண்ணன் தம்பியோடைய சொத்துக்களை மோசடி பண்ணிடாதீங்க, அது உங்கள் குடும்பங்களை பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதே மாதிரி உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளையும் வகுத்தறிச்சலில் விழுந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களை 10 மாதம் பெற்றெடுத்த தாய் தப்பனுடைய வகுத்தறிச்சலில் விழுந்துடாதீங்க. அதே மாதிரி ஊர் பொதுமக்களுடைய வகுத்தறிச்சலில் விழுந்துடாதீங்க, அது உங்கள் குடும்பங்களை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது எண்ணம் போல் வாழ்வுன்னு இருக்காங்க, நீங்கள் நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணுங்கள், உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதுமே குதிகுலம் தான். பாவகாரியங்களில் நீங்கள் தயவுசெய்து ஈடுபடாதீங்க, ஏன்னா பாவகாரியங்கள் நிறைய பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மாட்டிப்பீங்க. அதாவது வந்துட்டு கடவுள் பிடியில் குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், திருமணம் போன்றது செயல்கள் வந்து கடவுள் பிடியில் இருக்கும். நீங்கள் பாவகாரியங்கள் நிறைய பண்ணிங்கன்னா அதாவது அந்த பிடியில் மாட்டிப்பீங்க, அதாவது குழந்தை பாக்கியமே இருக்காது, அதே மாதிரி வீடு கட்ட முடியாது, அதே மாதிரி திருமணம் ஆகாது, இந்த மாதிரி வந்துட்டு சிக்கல்கள்லாம் மாட்டிப்பீங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிற உயிர்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல எண்ணங்களோடு செயல்படணும், நல்ல செயல்களை பற்றி மற்ற மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது வந்துட்டு தீய எண்ணங்களை அறவே கைவிடணும். அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அது உடனே நிறுத்திக்கங்க, அது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், உங்கள் உடல் உறுப்புகளை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறுத்திடுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தை வளர்ப்பில் மிக மிக கவனம் தேவை. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வளர்ப்புலையும் மிக மிக கவனம் தேவை. ஆகையால் நாம் வந்துட்டு இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழணும், நல்ல எண்ணங்களோடு செயல்படணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது உங்கள் எண்ணத்தில் நல்ல நிகழ்வுகளை நினச்சிங்கன்னா அது நீங்கள் உயர்வான நிலைக்கு போவீங்க, அதாவது கடவுள் வந்து உங்களுக்கு உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்வார். தீய எண்ணங்கள், கெட்ட செயல்களோட நீங்கள் எண்ணங்களோட செயல்பட்டீங்கன்னா அது நீங்கள் அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும், தாழ்வான நிலைக்கு போவீங்க. எத்தனையோ குடும்பங்கள் தாழ்வான நிலையில் இருக்குது. அதையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எண்ணங்களோட செயல்படணும், நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்தவங்களுக்கும் நல்ல முறையில் எடுத்துரைக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.